தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாவதன் வாய்ப்பு ரொம்பவே குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வந்து கொட்டி தீர்த்துற போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சில பகுதிகளில் பகுதியாகவே மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மட்டுமே இந்த மழையினுடைய தீவிரமானதும் எதிர்பார்க்க முடியும். இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, எப்பொழுது இந்த தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும், அதற்கான வாய்ப்பு இனி வரும் நாட்களில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு இந்த வானிலை அறிக்கை முடியும் போது உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும். அதனால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். வானிலை அறிக்கை முழுமையாக கேட்டால் தான் உங்கள் ஊரில் மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அப்படியே நமக்கு மழை வந்தாலும் இரவு அல்லது நள்ளிரவில் ஒரு சில இடங்களில் பகுதியாக ஒரு லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகும். நண்பர்களே, குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகல் நேரங்கள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை தயவு செய்து வெளியே செல்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு வந்து வரும் நாட்களிலும் சரி இன்றைக்கும் சரி நமக்கு அனல் காற்று அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க தொடங்கும். வெயிலுடைய தாக்கம் ஏதோ ரொம்ப தீவிரமாக இருக்கிறது போல உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் மழை பொழிவும் காத்திருக்கு. என்னதான் நமக்கு வந்து பகலில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் நள்ளிரவு நேரங்களில் நமக்கு சில இடங்களில் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும். பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்களில் தொடர்ச்சியான ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஏன்னா பகலில் வெயில் வருகிறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நள்ளிரவில் மிக கனமழை எதுவும் பெய்ய போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு எதிர்பார்க்க முடியும். அதிக அளவில் மழை பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஏன்னா அந்தளவிற்கு நமக்கு ரொம்பலாம் நமக்கு கனமழை தீவிரமாக இருக்க போகிறது கிடையாது. சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே மிஞ்சும். பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் கணிசமாகவே அதிகரிக்கக்கூடும். ஏன்னா நேற்றைய தினங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவிற்கு பகலில் வெயில் தீவிரமாக இருந்துச்சுன்னு. அதே போல தான் என்னதான் நம்ம காலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை இந்த காலகட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாகவே அதிகரிக்கும். இருந்தாலுமே கூட பரவலாக அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் சில நேரங்களில் இரவு அல்லது நள்ளிரவிலும் எதிர்பார்க்கலாம். பகுதியான மழையாகவே இருக்கும். அப்போ எங்கே தாங்க கனமழை இருக்கும்? அப்போ எங்கேயுமே கனமழை இருக்காதா அப்படின்னா, சில மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக ஒரு சில பகுதிகள் தான். இப்போ நீலகிரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறில் இங்கெல்லாம் வந்து கனமழை சற்று தீவிரமாக இருக்கும். தேனி தென்காசியில் மலைப்பகுதிகளில் சற்று மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை கிடைக்கும். ஆகவே இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த 5 மாவட்டங்களில் தான் அவ்வப்போது கனமழை சற்று தீவிரமாகுமே தவிர மற்ற மாவட்டங்களில் அதிக அளவில் நமக்கு மழை கிடைக்காது. குறைஞ்சபட்சம் அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருகிற ஜூலை 12ஆம் தேதி முதல், இப்போ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் தேதிகள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பொழுது முதல் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக, அதாவது கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை 12 முதல் 15 தேதிகளுக்குள்ள பரவலாக நிறைய பகுதிகள், கடலோர மாவட்டங்கள், சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை பல்வேறு பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை தான். அப்பயும் நம்ம வந்து ரெட் அலர்ட்டோ இல்லை வெள்ளப்பெருக்கோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்பொழுதுமே கூட அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தான் பதிவாகும் நண்பர்களே. ஆகவே வரக்கூடிய இந்த ஜூலை 12லேருந்து 15 வரைக்கும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள், அப்பயும் நம்ம காலை நேரங்களில் மழை வாய்ப்பு இருக்காது, இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் தான் இந்த மழையினுடைய தீவிரமும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுங்கிறது இந்த மாத மத்தியிலையும் அதுக்கப்புறம் இறுதியிலையும் கணிசமாக நமக்கு வந்து தீவிரம் அடையும். ஆனால் நமக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரெட் அலர்ட் வந்து கொடுக்கணும், ஏன்னா மழை பொழிவு சற்று குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடந்த ஜூன் மாதத்தில் நல்ல ஒரு மழை கிடைச்சது போல தெரிஞ்சுதானா, ஜூலையில் பெருசாக எதுவும் மழை எதுவும் பதிவாகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழையெல்லாம் பதிவாகியிருக்கு. சென்னையில் கூட பாருங்கள், கடந்த நாட்களில் 9 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த நாளில் பதிவானதெல்லாம் நம்ம வானிலை அறிக்கையிலே நம்ம கொடுத்துருந்தோம் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தொடர்ச்சியாக மழை எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு நமக்கு மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிரமான மழையாகவும் இருக்கும். வரக்கூடிய ஜூலை 12லேருந்து 15 தேதிகளுக்குள்ள பரவலாக நமக்கு பல்வேறு மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.